இறைய முதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஆடி மாதம் 20 நாள் 4/8/2020 செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரை வரையிலும். ராகுகாலம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3:00 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம் புனர்புஷம் நட்சத்திரத்திற்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலில் மேச ராசிக்காரர்களுக்கு, சமீப காலமாக நீங்கள் வெறுமையாக இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்களானால், நீங்கள் சரியான நடவடிக்கைகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை தரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணம் பல பொருட்களில் செலவாகவும் கூடும். இன்று நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் தீட்டுவது மிகவும் அவசியமாகும். இன்று உங்களுடைய குடும்பத்திற்கு வளம் சேர்க்கும் பண முதலீடுகளில் முதலீடு செய்வீர்கள். அது சில கவலைகளையும் உங்களுக்கு தீர்க்கும். உங்களிடம் எப்பொழுதுமே தலைமை பண்பும் பிறருடைய தேவையை அறியும் குணம் உள்ளது. உங்களுடைய சுய இயல்பை வெளிப்படுத்தினாலே விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக முடிக்க உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கலை சார்ந்த அறிவுகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். மனைகளால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சுப செய்திகளும் கிடைக்கும். செய்தொழிலில் மேன்மைகளும் உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகளும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும், நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு, எப்பொழுதுமே பிஸியாக பரபரப்பாகவும் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். ஆனாலும் அதனை அசட்டையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகமான வேலை பளு உங்களுக்கு மன அழுத்தத்தையும் டென்ஷனையுமே ஏற்படுத்துகின்றது. பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதில் ஆர்வமாக இருப்பீர்கள். அது உங்களுக்கு லாபகரமானதாகவும் அமையும். தொழில் ரீதியாக இன்று பொறுப்புகள் அதிகம் இருக்க வாய்ப்பிருக்கின்றது. இன்றே முடிக்க வேண்டிய வேலைகள் என உங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. தொழிலில் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். தந்தையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதை குறைத்தும் கொள்ள வேண்டும். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் சாதகமாக அமையும் நாளாகவும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாகவும், மிருகசிரசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு, இன்று உங்களை ரிலாக்ஸாக வைத்திருக்க உதவும் செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுங்கள். நிதி பிரச்சனை காரணமாக சில முக்கியமான வேலைகள் தடைபடும். சமூக நிகழ்ச்சிகள் மற்றும் பொது சேவைகளிலும் ஈடுபடும் வாய்ப்புகளும் வரலாம். அது உங்களை நெருக்கமான தொடர்புகள் மற்றும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடன் இருக்கச் செய்யும். உங்களின் தாராளமான அன்பிற்கு பரிசுகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. இன்று முக்கியமானவர் ஒருவரிடம் நீங்கள் ஆலோசனை பெறக்கூடும். அவர்களிடம் பேசும்பொழுது மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை ஏற்பதும் நல்லது. அது பல விவாதங்களையும் தவிர்க்கும். மனக்குழப்பங்களால் அவதியும் படுவீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்யுங்கள். உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படக்கூடும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசிரசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் தோன்றும் நாளாகவும், புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். கடகராசிக்காரர்களுக்கு, ஆரோக்கியமான மனம்தான் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை நன்றாக உணர்ந்தவர்கள் நீங்கள்.
ஆகையால் தியானம், யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதில் மிகுந்த ஈடுபாடுடன் இருப்பீர்கள். பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தின் நிலுவையில் இருந்தால் இன்று அதற்கான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழில்துறையில் வேலை பார்ப்பவர்களாக இருப்பின் இன்று தொழில் சம்பந்தமாக சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனக்கசப்புகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் சற்று தாமதமாகவும் முடியும், ஆனால் சாதகமாகத்தான் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கவும் கூடும். குடும்ப பெரியோர்களின் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கமான விஷயங்களையும் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் நாளாகவும், பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாகவும் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கு நேரத்திற்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றியும் கொள்ளுங்கள். உங்கள் பார்வையை இது விசாலமாகவும் ஆக்கும். உங்கள் செயல்பாடு விரிவடையவும் செய்யும். உங்களின் பர்சனாலிட்டி மேம்படும், அறிவும் வளரும். பாதுகாப்பான முதலீட்டில் முதலீடு செய்தால் நல்ல பணமும் சம்பாதிக்கலாம். தொழிலதிபர்களைப் போலவே உங்களுடைய வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் இதை செய்தால் நீங்கள் நிறைய சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளலாம். உங்களின் வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை உயரும். செய்யும் பணிகளை முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். சக ஊழியர்களை அனுசரித்தும் செல்ல வேண்டும். அவர்களிடம் வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்கள் வாரிசுகளினால் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப விரயமும் உண்டாகக்கூடிய நேர். புதுவிதமான உணர்வுகளுடன் கூடிய எண்ணங்களும் தோன்றும். உங்களின் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பால் பொருளாதாரம் உயரும் நாளாகவும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால் சுப விரயங்கள் உண்டாகும் நாளாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மீட்பதற்கு சிறு சிறு உடற்பயிற்சிகளிலும் யோகா மற்றும் தியானம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு காட்டுங்கள். உங்களுடைய மனதையும் உடலையும் அது உற்சாகமாக வைத்திருக்கும். கன்னிராசியில் இருக்கும் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இது உங்கள் வீட்டில் சில நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தித்தான் உங்களுக்கு அது நிறைவேறும். உங்களுடைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை உங்களிடம் வைப்பார்கள். அதனை நீங்கள் திறமையாகவும் கையாள வேண்டும். அலுவலகங்களில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் சில அதிகப்படியான வேலைகளை உங்களிடம் எதிர்பார்த்தாலும் நீங்கள் அமைதியாக இருந்து கையாள வேண்டும். இன்று கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய விஷயங்களில் இதுவும் ஒன்றுதான். மேலும் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய சுப செய்திகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வதும் அவசியம். வீண் பயணங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. புத்திரர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து மகிழ்வீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும் நாளாகவும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பிஸியான வேலைகளும் உங்கள் உடல் நலன் நன்றாகவே இருக்கும். ஆனால் அதனை சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வாழ்வில் அக்கறை காட்ட வேண்டிய விஷயங்களில் முக்கியமானது உங்களுடைய ஆரோக்கியம். வேலை வேலை என்று இருப்பவர்களுக்கு இது கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் செலுத்த விரும்புவீர்கள். இன்று பணம் சம்பந்தப்பட்ட முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் அலுவலகங்களில் ஏற்படும் குழப்பங்களுக்கும் சச்சரவுகளுக்கும் நீங்கள் ஆளுமை செலுத்துவீர்கள். உங்களுக்கான நேரங்களை ஒதுக்கி உங்கள் ஆளுமையை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள். கால்நடைகளை வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும். தொழில் செய்பவர்களாக இருப்பின் நிர்வாகத்தில் உள்ள குறைகளை சரி செய்வீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி நட்பு வட்டம் விரிவடையும். துணிவுடன் புதிய ஆராய்ச்சியிலும் ஈடுபடுவீர்கள். தொழிலில் மேன்மையான சூழலும் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தால் இன்று அதில் மேன்மை உண்டாகும். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களின் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் நாளாகவும்,
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மையான நாளாகவும் அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூட்டு முயற்சிகளிலும் சந்தேகமான நிதி திட்டங்களிலும் ஈடுபடாதீர்கள். அது என்றுமே உங்களுக்கு சிக்கலாகவே அமையும். இன்று குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதால் நீங்கள் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். இந்த ராசியில் இருக்கும் சிறு வணிகர்கள் இன்று கவனத்துடனும் இருக்க வேண்டும். சிறு சிறு இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கடின உழைப்பு சரியான திசையில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். சிலருக்கு இன்று எதிர்பாராத பயணங்களும் ஏற்படலாம். அது கடினமானதாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் தந்தையுடன் நீங்கள் பேசும் பொழுது நிதானத்துடன் பேச வேண்டியதும் அவசியம். சாதாரண பேச்சுக்கள் கூட வாக்குவாதங்களாகவே சென்று முடியும். வெளியூர் பயணங்களால் மத்தியமான பலன்களும் கிடைக்கும். அந்நியர்களால் எதிர்பாராத தனவரவுகளும் உங்களுக்கு உண்டாகும். பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகளும் கிடைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் உண்டாகும் நாளாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மக்கள் மத்தியில் பாராட்டுகள் கிடைக்கும் நாளாகவும் அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் உங்களை மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வைத்திருப்பார்கள். நீங்கள் இதற்கு முன்பு கொடுத்த கடனை உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ திருப்பி தராமல் இருப்பின் மீண்டும் அவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஒரு புதிய திட்டங்கள் தேடி வரலாம். ஆனால் அவசரப்படாதீர்கள். நிதானத்துடன் முடிவு எடுங்கள். உங்களுடைய குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவதில்லை என்ற மிகப்பெரிய புகார்களும் உங்களிடம் இருக்கின்றது. அதனை கவனமாக கையாண்டு அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். பிறருக்கு உதவும் பொழுது மிகுந்த கவனத்துடனும் உதவுங்கள். அதிகமான உதவியும் வேண்டாம். கூட்டு தொழில் செய்பவர்களாக இருப்பின் உங்களுடைய பார்ட்னர்களிடம் அனுசரித்தும் செல்வது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் ஈடேற காலதாமதமும் ஆகலாம். ஆனால் அது வெற்றியும் அடையும். விளையாட்டு வீரர்கள் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய உடல் நலனையும் உங்களுடைய தோற்ற பொலிவையும் அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள். அதற்கான போதிய நேரத்தையும் ஒதுக்குவீர்கள். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் இன்று இரவில் பணத்தை பெறுவீர்கள். இல்லத்தரசிகளாக இருப்பின் இன்று வீட்டில் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் அவற்றை அனுசரணையுடன் கையாண்டு அமைதியுடன் செல்லுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். அலுவலகங்களில் பணிபுரிபவர்களாக இருப்பின் இன்று உங்களுடைய வேலை பளு அதிகமாகவே இருக்கும். இதனால் சிறு சிறு டென்ஷன்களும் மனக்குழப்பங்களும் இருக்கக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்களாக இருப்பின் இதுவரை இருந்ததை விட இன்று உங்களுக்கு தொழிலின் மேல் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஏதேனும் ஒன்றை சாதிக்க வேண்டும் அல்லது இந்த தொழிலை அடுத்த படிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவும் உங்களுக்கு இருக்கின்றது. எதிலும் சாதகமான நிலை காணப்படும். பிரபலமானவர்களின் அறிமுகங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாகவும் அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு யதார்த்தத்தில் எதை காண விரும்புகிறீர்களோ அதில் உங்கள் எண்ணங்களையும் சக்திகளையும் செலுத்துங்கள். உங்களுடைய கற்பனைகளும் ஆசைகளும் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் பணிபுரியும் தொழிலில் நிலையான தொகை தேவைப்படுகின்றது. ஆனால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேவையற்ற செலவினங்களாலும் திடீர் செலவுகளின் காரணமானதாகவும் அது போதுமானதாக இருக்காது. உங்கள் உறவில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் சிக்கல்கள் தீரும் அருமையான நாள் இது. எந்த புதிய திட்டத்தையும் எடுப்பதற்கு முன்பு 2 முறை யோசிக்கவும். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கின்றது. நீண்ட காலமாக கவலைகளை மட்டுமே சந்தித்து வந்த உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினரின் உதவியால் இன்று ஆனந்தத்தையும் அனுபவிப்பீர்கள். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மற்றவர்களை பற்றி விமர்சனமும் செய்ய வேண்டாம். உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2,
அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும், சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாகவும் அமையும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய வெளிப்புற வேலைகள் கலைப்படைய செய்வதாகவும் மன அழுத்தத்தை தருவதாகவும் இருக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் முதலீடு செய்த பணத்தின் பலனை இன்று சிறப்பாக அனுபவிப்பீர்கள். வீண் வாக்குவாதம் செய்பவர்களிடம் உங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டாம். உங்களுடைய புதிய ஐடியாக்களை வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று மாலையில் உங்களுடைய நெருக்கமான ஒரு நண்பருடன் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான சொத்துக்கள் ஏதேனும் நிலுவையில் இருந்தாலோ அல்லது பிரச்சனைகளில் இருந்தாலோ அது தீர்ந்து வருமானம் மேம்படும். தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உடல்நிலை திருப்திகரமாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகளால் சாதகமான சூழலும் உங்களுக்கு ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகளும் இன்று வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படும் நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும் நாளாகவும், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்தடையும் நாளாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.